வணக்கம். டாடா ஏஏ கீழே வர யூலிப் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு அவுட்லைன் உங்களுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோட பர்பஸ் வந்து, நாளைக்கு நீங்கள் யூலிப்பில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அதை செய்கிறோம். ஸோ டாடா ஏஏ கீழே உள்ள யூலிப் பிளான்ஸ் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னா, வெல்த் மேக்ஸிமா, வெல்த் ப்ரோ, ஃபார்ச்சூன் மேக்ஸிமம், ஃபார்ச்சூன் ப்ரோ, இந்த நாலு வகையாக வகைப்படுத்தப்படுது. ஸோ இதில் முதல்ல ப்ரோ என்னென்னா மேக்ஸிமானா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ ஒரு ஃபண்டுள்ள போயிட்டு அது 20 இயர்ஸில் மெச்சூர் ஆகுதுன்னா அது ப்ரோ அப்படின்னு வகைப்படுத்தப்படுது. அதுக்கு மேலே 20 வருஷத்துக்கு மேலே ஹோல் லைஃப் போகுதுன்னா அது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது. ஸோ ஃபார்ச்சூன்னா என்ன, மேக்ஸிமானா என்ன அப்படின்னா, ஒரு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 லட்சம் இல்லை அதுக்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லப்படுது. 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கும்போது அது வந்து ஃபார்ச்சூன்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது. ஸோ இந்த யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஆனுவல் ப்ரீமியமாக 50,000 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ அதுதான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், மேக்ஸிமம்க்கு லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு யூலிப் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 5 வருஷத்தில் அதை வந்து நம்ம 5 இயர்ஸாவது மினிமம் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 பெர் மந்த் நம்ம பெர் இயர் நம்ம கட்டுறதுக்கு இது பண்ணோம்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வேணால் அதை விடலாமே தவிர அதுக்கு நடுவில் விடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு 12 இயர்ஸ்க்கு பிளான் கமிட் பண்ணிடுறோம், ஆனால் நம்மளால் 5 வருஷம் தான் கட்ட முடியுது. 6வது 7வது வருஷம் கட்ட முடியலன்னா ப்ராப்ளம் இல்லை, 5 வருஷம் கட்டினா கூட போதும். 5 வருஷம் கட்டிட்டு அதை அப்படியே விட்டுடலாம், அதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 இயர்ஸ் லாக்இன் அப்படின்றதுல உள்ள அட்வான்டேஜ் என்ன பண்ணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிஸ்கே வந்து மார்க்கெட் மூமெண்ட்டை தாண்டி லிக்விடிட்டின்றது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் கட்டி எப்போ வேணால் எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லோரும் அதை கிட்டத்தட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். காசு வரும்போது கட்டுறோம், ஒரு சின்ன சின்ன தேவைக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு செலவு பண்ணுறோம். அந்த அஸ்பெக்ட் இல்லாமல் இப்போ யூலிப் அப்படின்னும்போது 5 வருஷம் லாக்இன் மேண்டேட்ரி ஆகிறதுனால இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 5 வருஷம் அதை ஹோல்ட் பண்ண போகிறோம். ஒரு 5 வருஷன்றது மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பீரியட். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சருக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இது ஒன்று. இந்த யூலிப் கீழே வெல்த் மேக்ஸிமம், வெல்த் ப்ரோ இந்த விவரம்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் என்ன ஒன்று 11 ஃபண்டாக இது பிரியுது. யூலிப் எல்லாமே 11 ஃபண்ட்ஸு. அந்த ஃபண்ட்ஸோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டி கேப் ஃபண்ட், இந்தியா கன்சம்ஷன் ஃபண்ட், டாப் 200 ஃபண்ட், சூப்பர் செலக்ட் ஃபண்ட், ஹோல் லைஃப் மெட் கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்ட், டாப் 50 ஃபண்ட், ஹோல் லைஃப் அக்ரெசிவ் ஃபண்ட், ஹோல் லைஃப் ஸ்டேபிள் ஃபண்ட், ஹோல் லைஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், ஹோல் லைஃப் இன்கம் ஃபண்ட். இப்படி ஒரு 11 ஃபண்டாக தெரியுது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற 50,000 ரூபாய் வந்து இந்த ஏதோ ஒரு ஃபண்டு கீழே போடலாம், இல்லை எல்லா ஃபண்டுலையும் பிரித்து போடணுன்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன கம்பெனி செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸோட க்ரோத் தான் வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸை முடிவு பண்ணுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த 11 ஃபண்டில் 95% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து டாப் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. யார், மார்னிங் ஸ்டார். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த 11 ஃபண்டுமே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் பொதுவான ஒரு கருத்து. ஸோ இந்த 11 ஃபண்டு கீழே என்னென்ன போர்ட்ஃபோலியோ வருது அப்படின்றத அங்கே தனித்தனி வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்சர் வந்து ஓவராலாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ யூலிப்பில் உள்ள யூலிப் பற்றி புரியலன்னா ஒரு சின்ன இது சொல்லணும். யூலிப்ன்றது ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்சூரன்ஸும் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த விவரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கூடுதல் விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.